வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஹேமஸ் அடுக்கலையில் ரொம்ப அழகாக ஈஸியாக கப் கேக் எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பேசிக் பைப்பிங் டிப்ஸை வச்சு எப்படிலாம் டெக்கரேட் பண்ணலாங்கிற வீடியோ போட்டிருப்பேன். இன்னைக்கு வீடியோவில் ரஷ்யன் ஃப்ளவர் பைப்பிங் டிப்ஸ் யூஸ் பண்ணி அழகழகான ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட அப்டேட் உடனுக்குன்னு தெரியணும்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரஷ்யன் ஃப்ளவர் டிப் நிறைய டிசைனில் இருக்குது. இது நார்மல் பைப்பிங் டிப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ஃப்ளவர் டிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த கப் கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஆரஞ்சு ப்ளூபெரி கப் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஐசிங்கை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இந்த பட்டர் க்ரீம் ஐசிங் ரெசிபியும் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஐசிங்கை 3 இல்லைனா 4 போர்ஷனாக பிரிச்சுட்டு எனக்கு ஃப்ளவர் என்னென்ன கலரில் வேணுமோ அந்த ஃபுட் கலரை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் ரெட்டு, எல்லோ, ப்ளூ அப்புறம் லீஃப்க்கு க்ரீன் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கப் கேக்கில் கொஞ்சமாக ஐசிங்கை இந்த மாதிரி எடுத்து ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளவர் வந்து ஈஸியாக ஒட்டும். இது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைப்பிங் பேகை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த டிப்பு யூஸ் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 10 petal ரோஸ் டிப்பு. இப்போ இந்த டிப்பை பைப்பிங் பேக்கில் போட்டு அது எது வரைக்கும் ஸ்மூத்தாக போகுதோ அது வரைக்கும் மூவ் பண்ணி நிறுத்திடுங்க. இப்போது இந்த டிப்போட எட்ஜுக்கு அப்புறம் பேக்கை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த டிப்பு கொஞ்சம் கூட லூஸாக இல்லாமல் கரெக்டாக டைட்டாக ஃபிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஒரு டம்ளரில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஐசிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். நான் டபுள் கலர் ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறேன், நீங்கள் ஒரே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து சைடில் ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து எல்லோ கலர் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்படி ஃபில் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கப் கேக் நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 inch ஸ்குவீஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஃப்ளவர் கிடச்சிரும். இது சுற்றி எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கப் கேக்கில் அழகான ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்துடும். நான் இப்போ 6 ஃப்ளவர்ஸ் போட்டுட்டேன். இதை சுற்றி நான் இப்போ லீஃப் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கு பைப்பிங் பேக்கில் லீஃப் பைப்பிங் டிப் வச்சுட்டு க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ண ஐசிங்கை ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு அழகாக அந்த மாதிரி நீங்கள் லீஃப் போட்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஐசிங் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது நல்லா இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்டிஃபாக வரும். இப்போது 10 petal ரோஸ் டிப் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டிப்பு, இது வந்து மே டூலிப் டிப்பு. இப்போ இதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு நான் ப்ளூ அண்ட் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்க்வீஸ் பண்ணும்போது ஒழுங்காக வரலன்னா கூட நீங்கள் நைஃப் வச்சு அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நான் சொன்ன மாதிரி இதில் ஐசிங்கோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அழகாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதுலேயும் எங்கெங்கே லீவ்ஸ் வேணுமோ அங்கங்கே லீவ்ஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு லீவ்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஐசிங் பேக் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நேரம் வெளியே இருந்ததால் அது லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் அப்படி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் 1 or 2 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா அது பர்ஃபெக்டாக வரும். இப்போது மே டூலிப் டிப்பு டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்ப்ரிங் டூலிப் டிப்பு. இதுக்கு நான் எல்லோ அவுட்டர்லேயும் ரெட் நடுவுலையும் வர மாதிரி பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நான் ஸ்க்வீஸ் பண்ணும்போதே நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃப்ளவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிஃபாக இருக்குதுன்னு. இந்த ஐசிங்கோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதுலேயும் லீவ்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இந்த ஐசிங்லாம் கொஞ்சம் லேசாக மெல்ட் ஆகிடுச்சு, அதனால் எப்படிலாம் சொதப்பிச்சின்னு வீடியோ எண்டில் வர ப்ளூ பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் டூலிப் டிப்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம அடுத்தது கப்ளர் யூஸ் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த டிப் யூஸ் பண்ண போகிறேன். இது 5 petal டூலிப் டிப். பெரிய சைஸ் பைப்பிங் டிப்புக்கு ஏற்ற மாதிரி சிங்கிளாவோ இல்லைனா இப்படி 3 sectionஆவோ கப்ளர்ஸ் கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 single கப்ளராக கிடைக்கும். இதை தனித்தனியாக ஒரு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நமக்கு வேண்டிய கலரில் ஐசிங்கை ஒன்று ஒன்றுத்துலேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் எஜ்ஜில் கட் பண்ணிவிட்டு வேண்டிய ஐசிங்கை ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
இங்கே நான் ப்ளூ எல்லோ ரெட் மூணு ஐசிங்கும் தனித்தனியாக மூணு பேக்கில் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இந்த எண்டை ரப்பர் பேண்ட் வச்சு கட்டியாச்சு. அடுத்து கப்பில் இருக்க மூணு எண்டையும் ஒன்றா சேர்த்து அதில் பைப்பிங் டிப்பை அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த ரிங்கை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மூணு கலர் ஐசிங்கோட பைப்பிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் டெக்கரேட் பண்ணுறது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இந்த டிப்பில் மூணு கலர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுலேயும் இப்போ லீவ்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். பைப்பெட்டல் டூலிப் கப் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. கப் கேக்ஸ்ன்னு இல்லை, கேக்கில் கூட நீங்கள் ஒரு கார்னர்லேயோ இல்லை பாதி கேக்லேயோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன எழுதணுமோ அதை எழுதி கூட டெக்கரேட் பண்ணலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி பார்த்த இந்த கேக் டெக்கரேஷன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கேக் டெக்கரேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரஷ்யன் ஃப்ளவர் பைப்பிங் டிப்ஸை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை எங்கே வாங்கினுங்கிற டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட அப்டேட் உடனுக்குன்னு தெரியணும்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Cool down. Be happy.